ஒற்றுமை என்றால் என்ன? கருத்து வேறுபாடுடன் கூடிய இரண்டு நபர்கள் ஒற்றுமையாக வாழ முடியுமா? So this is the base question. Really amazing-ஆ இருந்தது உங்களுடைய பதில்கள் எல்லாமே. வந்து ரொம்ப ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுத்தது. ஏன்னா எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாகவே சொன்னீங்க. ரைட் ஃப்ரம் தி பிகினிங்லேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒற்றுமை அதாவது காமன் கோல், எல்லாருமே சொன்ன ஒரு பிரதானமான விஷயம் என்ன அப்படின்னா, 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு பொதுவான இலக்கை நோக்கி பயணப்படுகின்ற போது ஆட்டோமேட்டிக்காக ஒற்றுமையாகத்தான் செயல்படுகின்றோம். தேர்ஃபோர் கருத்து வேறுபாடுடன் கூடினாலும் ஒற்றுமையோடு செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணி முடிச்சிட்டேங்க. ஓகேவா? சும்மா செம்மையா எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் லைக் நாட்டுப்பற்று அப்படின்னு வந்துருச்சுன்னா பாத்தீங்கன்னா, சும்மா ஜம்முன்னு அத்தனை பேரும் கை கோர்க்கலையா? இன்னும் கொரோனான்னு வந்துட்டோம்னு உலகமே கை கோர்க்கலையா? அப்படி இப்படின்னு சொல்லும் போது ரொம்ப அமேசிங்கா இருந்தது அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே. ஆமா இல்ல? ஸோ சின்ன விஷயத்துக்கு ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா நம்ம ரெண்டு பேருக்கும் பொதுவான கோல் ஒன்று வரும்போது ரெண்டு பேரும் கை கோத்துக்கிட்டு தானே போறோம். அப்ப ரெண்டு பேருக்கு உள்ள இந்த கருத்து வேறுபாடுகளை பத்தி கன்சிடரே பண்றது இல்லையே, அப்போது ஒற்றுமை தானே என்ற ஒரு ரீதியிலே நீங்கள் அழகாக எடுத்து சென்றீர்கள். அதை நான் மறுக்கவில்லை. பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒற்றுமைக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னு சொன்னா, a feeling of oneness is called a unity. ஒற்றுமைக்கு இங்கிலீஷ்ல யூனிட்டின்னு சொல்லுவோம். யூனிட்டின்னா என்ன? அனைத்தும் ஒன்றுன்னு அர்த்தம். a feeling of oneness, நாம் அனைவருமே ஒருவர் தான், நான் வேற நீ வேற கிடையாது அப்படிங்கிற அந்த ஃபீல் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தாங்க ஒற்றுமை. இது இன்னொரு பாஷையில சொல்லணும்னா, உங்களுக்கு புரியுற பாஷையில சொல்லணும்னா, லவ் இஸ் ஈக்குவல் டு ஒற்றுமை. லவ் இஸ் ஈக்குவல் டு யூனிட்டி. லவ்க்கு என்ன டெபினிஷன் கொடுப்பீங்க? சமபாவனா. சமபாவனா இஸ் ஈக்குவல் டு வாட்? யூனிட்டி. ஒன்னா இருந்தா மட்டும்தான் சமமா இருக்க முடியும். ரெண்டு ஆயிடுச்சு அப்படின்னா எங்கிருந்து சமத்துக்கு போகிறதுக்கு? So when everything is only one, we can say it's a sama bhavana. So love. So love all is equal to unity. நீ எப்ப இந்த உலகத்துல உள்ள அத்தனை பேரையும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டியோ, அப்ப இந்த உலகத்தோட யுனைட் ஆயிட்டேன்னு அர்த்தம். நீ அவங்களோட ஒன்றிட்டேன்னு அர்த்தம், ஒட்டிட்டேன்னு அர்த்தம். நீயும் நான் அவங்க வேற இல்லைன்னு அர்த்தம். ஸோ அவன் ஒரு கஷ்டப்பட்டா உனக்கு ஃபீல் ஆகுது, எங்கேயோ யாரோ ஒரு மூலையில கஷ்டப்பட்டா ஃபீல் ஆகுது. யூ ஆர் யுனைடட் வித் ஹிம். நீ அவனோட ஒட்டிட்டு இருக்க, ஒற்றுமையா இருக்க. ஸோ தேர் ஃபோர் யூ ஆர் ஃபீலிங் லைக் தட். ஸோ இங்க ஒற்றுமை அப்படின்னா என்னுடைய கண்ணோட்டத்துல நான் பார்க்குற டெஃபினேஷன் வந்து யூனிட்டி அல்லது லவ். இதுதான் டெஃபினேஷன். ஒற்றுமை அப்படின்னு பேர் தான் நம்ம மாத்தி வச்சிருக்கோம். சுத்தி சுத்தி ஆன்மீகம்ன்ற பேர்ல நம்ம அன்பை தவிர வேற என்னங்க டிஸ்கஸ் பண்ணிட போறோம்? ஸோ அகங்காரமற்ற தன்மைக்கும் அன்புக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு டாப்பிக்கை வச்சு டிஸ்கஸ் பண்றோம். இன்னைக்கு ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை வச்சா கூட நீங்க டீப் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த லவ்ல தான் வந்து முடியும். ஈகோ லெஸ் நேச்சர். ஈகோனா நான் தனி, அவன் தனி, அவன் தனி அப்படிங்கிற அந்த பிரிவினை வந்துருச்சு அப்படின்னா யூனிட்டி போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வேர் தெர் இஸ் நோ ஈகோ, தென் ஆட்டோமேட்டிக்லி தெர் இஸ் யுனைடட். ஆட்டோமேட்டிக்லாம் நம்ம எல்லாம் யுனைட் ஆயிட்டோம்னு அர்த்தம். அப்ப நேச்சுரலாவே த பிகஸ்ட் ஸ்பிரிச்சுவல் கோலா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஈகோ இல்லாத தன்மை சமபாவனா லவ். அதுக்கு பேரு ஒற்றுமைன்னு இன்னொரு பேருன்னு கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல் அபவுட் மை டெஃபினிஷன். ஓகேவா? நீங்க இந்த டெஃபினிஷன் இந்த கண்ணோட்டத்தோட நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நான் என்ன கேட்டேன், கருத்து வேறுபாடுகளுடன் கூடியவர்கள் ஒற்றுமையாக இருக்கலாமா? கிருஷ்ணா ஃபீல்ல டைரக்டா ஆன்சர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. உலகத்தில் உள்ள ஒட்டு மொத்தமாக எவருமே ஒன்று போல் இல்லை. அப்கோர்ஸ். ஆனால் கிருஷ்ண உணர்விலே எல்லோரையும் நான் கண்ணனாக கண்டு, அந்த கண்ணன் ஒரு மாயைக்காக டிஃப்ரெண்ட் 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 தான், ஒண்ணு கூட ஒன்னா இல்லைன்னு சொல்லிட்டேன் வாஸ்தவம் தான். ஆனா ஒன்னு தானங்க இப்படி எல்லா டிஃபரன்ஸாகவும் இருக்கு. அந்த ஒன்னஸை மிஸ் பண்ணிட்டா டெஃபினட்டா ஒற்றுமையை மிஸ் பண்ணிடுவேங்கன்னு நான் சொல்றேன். நான் ஒரு கேள்வி கேட்டேன் இடையில, நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, நீங்க அழகா சொல்றீங்க நாட்டுப்பற்றுங்கிற அந்த ஒரு காமன் கோல் இருந்தா கண்டிப்பா டிராவல் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை காமன் கோலே இல்லைன்னா அப்ப ஒற்றுமை 100% சான்ஸ் இல்லைன்னு சொல்றேன். இட்ஸ் மை ஒப்பீனியன் அகெயின். என்னை பொறுத்த வரைக்கும் 100% சான்ஸ் இல்லைங்க. வென் தெர் இஸ் நோ காமன் கோல், ஹவ் குட் யூ யுனைட் டுகெதர்? ஒன்னாச்சா? இன்னொன்னு சொல்றேன், நீங்க சொல்றத கூட எனக்கு முழு மனசா ஏத்துக்கல.
நாட்டு பற்றுன்னு வந்த உடனே எல்லாரும் கை கோத்துக்கண்டு போனோமே, அது ஒற்றுமைன்னு சொல்றேங்க இல்லையா, அதுவே என் மனசு முழுமையா ஏற்றுக்கொள்ளவில்லை. அது ஒற்றுமை கிடையாது, இட்ஸ் அ கெயின் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னு நான் சொல்றேன். உங்க நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு செல்ஃபிஷ்னஸ்ல நீங்க ஒன்னா கை கோத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது தான் இங்க உண்மையாகுதே தவிர, உண்மையிலேயே உங்க மனசும் அவன் மனசும் இணைஞ்சுதா, மனசோடு மனசு ஒட்டிச்சா? ஒட்டல. எனக்கு ஒரு ரிசல்ட் அச்சீவ் பண்ணணும், அதுக்காக இப்போதைக்கு கை கோத்துக்கிட்டாதான் உண்டு, வேற வழி இல்லை அப்படிங்கிறதுக்காக கை கோக்குறது இல்லை. இரண்டு மனமும் அன்பால் இணைய வேண்டும். அந்த அன்பால் இணைப்பதற்கு நான் ஒற்றுமை என்ற ஒரு பெயரை சொன்னேன். அப்ப இங்க ஃபுல் ஆஃப் டிஃபரன்சஸ் இருக்கு. டிஃபரன்ஸோட நீ அன்புல இருந்திருந்தேன்னா அதை நான் ஒத்துக்கிறேன், பட் அன்பு அங்க இல்ல, டிஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்கு. பட் ஒரு காமன் கோல் வந்துட்டா மட்டும் கை கோத்துப்பேன், பட் கை தானே கோத்துச்சேங்க, மனசு மனசு கோத்துக்குச்சா? இட்ஸ் எ க்வெஸ்சன் மார்க். சோ தேர்ஃபோர் ஐ ஆம் இன் அ ஃபீல் தட் நீங்க வேறொரு காமன் காஸ் லைக் நாட்டுப்பற்றோ அல்லது கொரோனாவோ, ஸோ ஏதோ ஒரு வேறொரு காமன் காஷுக்காக நீங்க எல்லாம் ஒற்றுமையா கை கோத்துட்டு இருந்தீங்கன்னா அதை ஒற்றுமை என்று சொல்ல முடியாது. The love must be the only common cause ஆக இருக்க வேண்டும். அதான் வித்யாமா சொன்னாங்க, குடும்பத்துல ஒன்னா இருக்கும்போது லவ் அப்படிங்கிற அந்த காமன் காசை மிஸ் பண்றதுனால ஒற்றுமை குலைகிறது என்று சொன்னார்கள். அதுதான் உண்மை. So the love must be the only common cause. நான் சொல்ல வரேன் அவ்வளவுதான், நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான். பட் அந்த காமன் காஸ் என்பது அன்பு என்ற ஒரு அடிப்படையாக இருக்க வேண்டுமே தவிர சம்திங் எல்ஸ் ஆக இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா அது எந்த அளவுக்கு அது சரியாக டெபினேஷனுக்குள்ள வரும் ஒற்றுமையா சொன்னா, பிசிக்கலா கை கோத்துட்டு போறாங்க பட் மென்டலி கை கோத்தாதானே அது ஒண்ணுன்னு அர்த்தம். அதை நான் கண்ணனா பார்த்தா, அப்ப கண்ணனா பார்க்கும்போது நான் உன்னோட ஒண்ணு மனசோட மனசு மெர்ஜ் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் கண்ணன்ட்டையும் எதிர்த்து சண்டை போடுறேன், தட் இஸ் டிஃப்ரெண்ட். மனசோட மனசு ஒட்டி போயிட்டு சண்டை போடுறேங்க. விருப்பு வெறுப்பு இல்லாமல் சமபாவனையோடு போரிடு அர்ஜுனா அப்படின்னு சொன்னான். யுனைடெட் ஃபீலிங்ல நீ சண்டை போடுறான்னு அர்த்தங்க, வித் பியூர் லவ்வோட நீ சண்டை போடும் அர்த்தங்க. இப்போ நான் என்ன கேள்வி கேட்டேன், கருத்து வேறுபாடுகளோடு ஒற்றுமையாக இருக்க முடியுமா? ஃப்ரெண்ட்லி கேம்ல எக்ஸ்ட்ரீம்லி அந்த டீமுக்கும் இந்த டீமுக்கும் வந்து அவன் அந்த பேஸ்கெட்ல தான் போடணும், இவன் இந்த பேஸ்கெட்ல தான் போடணும், கருத்து ஆப்போசிட்டு சரியா? எல்லாமே கருத்து வேறுபாடு, அவன் வந்தா உள்ள விட்டு அதை அடிச்சு தள்ளு, கருத்து வேறுபாடு தான். பட் ஃப்ரெண்ட்லி கேம்ல வி ஆர் ஆல் யுனைட்டட்லி பிளேயிங் வித் தேம், ஒட்டி போயிட்டு சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கோங்க. இப்ப கருத்து வேறுபாடுகள் ஆயிரம் தான் இருந்தாலும் பின்னணியிலே அன்பொன்று இருந்து விட்டால் அது ஒற்றுமை தானே. இன்ஃபேக்ட் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில நல்லுறவை வளர்ப்பதற்காக கிரிக்கெட் கேம் நடத்தப்படுகிறது. மனசுக்குள்ள ஃப்ரெண்ட்லி கேம் நினைச்சுட்டு நடத்துறான், அது நடக்கல, அது சண்டே விளையாட்டுலயும் நம்ம அடிச்சுக்கிறோம், அது வேற விஷயம் விடுங்க. பட் இன் ஜென்ரலா விளையாட்டுனாலே அன்புதானே. நல்லிணக்கத்தை வரவேற்கும் பொருட்டு இரு நாட்டுக்கிடையே போட்டிகள் நடத்தப்படுகின்றன. வித் பியூர் லவ்வோட நீ சண்டை போடு, யுனைட்டட் யூனிட்டிக்காக விளையாட்டு. என்ன விளையாட்டுனாலே சண்டை, ஆனா யூனிட்டிக்காக. So therefore, here what is matter is love. அன்பு, ஈகோலெஸ் நேச்சர், யூனிட்டி, கிருஷ்ணா ஃபீல். So இதுதான் இங்க மேட்ரு. இது இல்லாம ஒற்றுமை என்ற வார்த்தை அர்த்தமற்ற வார்த்தை என்பதே எனது வாதம். சரியா? நீங்க தூரமா இருங்க, தப்பில்ல. நீங்க வேற கருத்துல இருங்க, நான் வேற கருத்துல இருக்கேன், தப்பில்ல. நான் தான் சொல்லிட்டேன் எக்ஸ்ட்ரீமா கிருஷ்ணா ஃபீல், நீ வில்லனா கூட இரு, நான் ஹீரோவா இருக்கேன், ஆப்போசிட் ஆப்போசிட்டா இரு. ஆனாலும் மாயைக்காக என் கண்ணன் என்னோடு சண்டை எடுக்கின்றான் என்ற புரிதலோட, நானும் அவனின் அங்கமாய் இருந்து கொண்டு அவனோடு விளையாடுகின்றேன் என்ற புரிதலோட இங்க நான் ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன்னா நாங்க யுனைட்டடா சண்டை போட்டுட்டு இருக்கோம்னு அர்த்தம். சோ இன்ஃபேக்ட் வினோதினி பதில் சொல்லும் போது சொல்லிட்டு இருந்தா, என்னங்க வாழ்க்கை போர் அடிச்சிடாதா, சும்மா யூனிட்டி யூனிட்டின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அப்பப்ப சண்டை போடணும், அப்பப்ப அடிச்சுக்கணும், அப்பப்ப பிடிச்சுக்கணும், எல்லாம் இருந்தாதானே வந்து ஒரு கிக்கு. எஸ் அப்கோர்ஸ் ஐ அக்ரி, அஸ் லாங் அஸ் இஃப் யூ ஆர் இன் அ லவ், அண்டர்லையிங் பேஸ்ல அந்த அன்பு இருந்துகிட்டு சுவைகள் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கணும். சண்டை போடு, கொஞ்சிக்கோ, அடிச்சுக்கோ, பிடிச்சிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, கிருஷ்ணா ஃபீலை மிஸ் பண்ணாம அதை பண்ணும்போது அது கிக்கு. பட் நீங்க லவ்வையே மிஸ் பண்ணிடுவேங்க, கிருஷ்ணா ஃபீலை மிஸ் பண்ணிடுவேங்க, ஆனாலும் சண்டை போட்டுக்கிட்டு திருப்பி கூடிக்கிறோம்ல அப்படின்னா அப்பப்போ ஒற்றுமையா இருக்கீங்க, அப்பப்போ பிரிஞ்சுக்கிறீங்கன்னு வேணா சொல்லாமே தவிர, இட்ஸ் நாட் அ பியூர்லி, அது ரியல்னு சொல்ல முடியாது. அப்பப்போ இருக்கிறது எப்படி வந்து ட்ரூத்தா இருக்க முடியும்? So, the definition is very simple. ஒற்றுமை என்றால்
யூனிட்டி என்ற ஆங்கிலத்தில் அழைக்கிறார்கள். அதாவது ஒன்றுபட்ட தன்மைக்கு ஒற்றுமை என்று பெயர். அனைத்தும் ஒன்று என்று ஆழமாக புரிந்து கொண்டால் அவன் ஒற்றுமையில் இருக்கின்றான் என்று பெயர். அல்லது அனைத்தும் கண்ணனே என்ற ஒரு தெளிவான புரிதலில் இருக்கின்றவன் ஒற்றுமையில் இருக்கின்றான், ஒன்று இருக்கின்றான், ஒன்றாக இருக்கின்றான். ஆதலால் இதுவே அந்த ஒற்றுமைக்கான டெஃபினேஷனாக நான் பார்க்கிறேன். கருத்து வேறுபாடுகளுடன் இந்த ஒற்றுமையாக இருத்தல் நடக்குமா என்றால், ஒன்றாக இருக்கின்ற ஒன்று வெறும் மாயைக்காக பல்லாயிரம் வேஷங்கள் போட்டுக்கொண்டு இங்கே நாம் ஆடிக்கொண்டிருக்கின்றோம் என்ற புரிதலோடு மாய தத்துவத்தை முழுமையாக புரிந்து கொண்டு நான் கண்டிப்பா வலியுறுத்தி பேசி ஆகணும். வி ஆர் நாட் இன் அ சமாதி, அனைத்தும் ஒன்றுன்னு உட்கார்ந்துகிட்டது இல்லை. We are playing the game, இல்லையா? அப்ப இது வெறும் விளையாட்டு, இது மாயை. ஒன்றுபட்ட அந்த ஒன்றோடு நாம் ஒன்றாக விளையாடுகின்ற, என்னோடு நான் விளையாடுகின்ற கேம் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலோட கருத்து வேறுபாடுகள் ஆயிரம் ஆயிரம் இருந்தாலும், என்ன கோடிக்கணக்கான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், ஒற்றுமை குலையாது, ஒற்றுமை மாறாது. இன்ஃபேக்ட் அதுதான் நீங்க சொன்ன மாதிரி கிக்கு. அந்த கிக்குக்காக தான் ஒன்றாக இருக்கின்ற ஒன்று பலவா இங்கே மாறி நிற்கிறதுக்கு காரணமே. Therefore, அந்த ஆத்ம தத்துவத்தை, அன்பை நீங்கள் இழக்காமல் ஆயிரம் கருத்து வேறுபாடுகளோடு இருந்தாலும் கண்டிப்பாக ஒற்றுமையாக வாழ முடியும். ஆனால் அந்த அடிப்படை தத்துவமான அன்பு, ஒன்று ஒன்றுபட்ட தன்மை என்ற ஆத்ம உணர்வு, இதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக ஒற்றுமையாக செயல்பட விடாது, அது சுகத்தையும் கொடுக்காது. அந்த முக்கியமான பாயிண்ட், ஒற்றுமை என்பது பலம், தி பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தனியா நான் நினைச்சிட்டு இருக்கும் போது மை பவர் இஸ் வெரி 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 லிமிடெட். புள்ளி மெகா பவர் அண்ட் மெகா கான்சியஸ்னஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதோட நான் இணைட் ஆயிட்டேன்னா என்னுடைய பவரும் அதுவா மாறிடுது. சோ ஒன்றுபடும் போது இருக்கின்ற அந்த மிகப்பெரிய பலத்தை அவன் அனுபவிக்கின்றான். நான் ஏற்கனவே அந்த கதை சொன்ன மாதிரி, சோ சிங்கம் அந்த மாடெல்லாம் ஒன்னா கூடி இருக்கும் போது சிங்கத்தால் எழுதிக்க முடியல. பிகாஸ் தட் இஸ் தி பவர் ஆஃப் யூனிட்டி என்று சொல்லப்படுகின்றது. தேர்ஃபோர் இன்றைய அந்த ஒற்றுமை என்ற ஒரு தத்துவத்தின் மூலியமாக புரிந்து கொள்வது என்ன என்றால், ஒற்றுமைக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. அந்த சக்தியை அன்பினால் மட்டும்தான், அல்லது கிருஷ்ண உணர்வினால் மட்டும்தான் தர முடியும் என்பதை புரிந்து கொள்வதே இன்றைய சத்சங்கத்தின் நோக்கம் என்று சொல்லி எனது பதிலை நிறைவு செய்கின்றேன்.